வணக்கம் நான் ஹரி பேசுகிறேன் இதை ஹரி டிப்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி பதினொன்னில் அல்லது பதினோராம் அதிபதி மூன்றில் ஸோ இதில் என்ன லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வரும் நல்லாவே ஒரு அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க வியாபார அறிவு அதிகமாக இருக்கும் அதில் வந்து டவுட்டே வேணாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாகசங்கள் பைக் ஸ்டண்ட்டு இமயமலை ஏறுதல் பல முயற்சிகள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லாவே வரும் வாய்ச்சொல்லில் சரியான ஒரு சூப்பரான வீரர்னே சொல்லலாம் அதே நேரத்தில் சரியாக வந்து பங்கு பிரிக்கக்கூடிய ஆள் இவர் அதே நேரத்தில் பேரம் சூப்பராக பேசுவார் கூசாமல் பேரம் பேசுவார் அதே நேரத்தில் வீடு வாங்குறதுக்கு இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் ஒரு மிதன் லக்ன ஜாதகம் மூணாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அது உச்ச அடைஞ்சிருக்கு ஸோ சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் இந்த பலன்கள்லாம் இந்த ஜாதகருக்கு நடக்கும் பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பர்சனல் லைஃபு மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தொல்லையாக இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கணும் இப்போ அதே நேரத்தில் பாருங்கள் சகோதரம் சகோதரத்துக்கும் சகோதரருக்கும் ஜாதகருக்கும் உள்ள உறவு முறை வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் சரலக்கணமாக இருந்தால் மட்டும் தொழிலில் தொல்லை இருக்கும் அதே நேரத்தில் பதினோராம் அதிபதி மூணுலையோ இல்லை மூணு பதினொன்று வந்து சேர்ந்தோ இல்லை பரிவர்த்தனை பெற்று இருந்தால் சில டைமில் ஆசைக்காக ஒரு தெரியாத ஒரு கள்ள உறவுக்குள்ளேயோ இல்லை திருமணத்துக்குள்ளேயோ அவங்க வந்து போக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பார்ட்னர்ஷிப் வந்து சிறப்பு தொழிலுக்கான முதலீடு முதலீடுடன் பார்ட்னர்ஷிப் வந்து வரும் தொழிலில் வந்து அப்படியே ஒரு லம்ப் அமௌண்ட்டாக ஒருத்தர் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வருவாங்க திருமண உறவுக்கு சரியல்லாத ஒரு பாவகம் தான் மூன்று மற்றும் பதினொன்று இதில் ஒருவேளை மூணாம் அதிபதி பதினொன்றில் ராகு சுற்றிக்கிட்டோ கேது சுற்றிக்கிட்டோ இருந்தால் மூணு பதினொன்று அதிபதி வந்து ராகு கேதுவோடு இருந்தால் கேது சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து கமா பதினொன்று பாவாதிபதியுடைய முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஸோ மீடியா அப்படின்ற விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லாபம் உண்டுன்னு அர்த்தம் ஸோ அப்போ மீடியா துறை கலைத்துறைக்கும் இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணலாம் பதினோராம் இடம் அப்படின்றது வந்து இந்த பாட்டு பாடுறது இல்லை வந்து ஒரு டாப் மீடியா அப்படின்னே சொல்லலாம் அப்போ வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மூணு பதினொன்று சேர்க்கை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கலைகளில் ஈடுபடலாம் ஸோ எந்த கலை உங்களுக்கு வருதுன்றதை பார்த்துக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில் பத்தாம் இடமும் அதில் சம்மந்தப்பட்டால் யூடியூப்பு ஸ்ட்ரைட்டாகவே சினிமான்னு உள்ளே பூந்து நீங்கள் போயிடலாம் ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்